இதனிடையே நிர்பயா பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 4 பேரையும் தனித்தனியாக தூக்கிலிட அனுமதிக்க முடியாது என்ற தில்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்த வழக்கை நாளை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று மத்திய அரசின் கூடுதல் தலைமை சட்ட ஆலோசகர் கே எம் நட்ராஜ் கேட்டுக் கொண்டார். தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுக்களும் குறை நீக்க மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. 3 பேரின் கருணை மனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் குற்றவாளிகளுக்கான தண்டனையை நிறைவேற்ற முடியாத நிலை சிறை அதிகாரிகளுக்கு இருப்பதால் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இதையடுத்து நீதிபதிகள் என் வி ரமணா, சஞ்சீவ் கண்ணா, கிருஷ்ண முராரி ஆகியோரை கொண்ட அமர்வு நாளை விசாரிக்க ஒப்புக்கொண்டது. சபரிமலை உட்பட வழிபாட்டு தலங்களில் பெண்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டுவது தொடர்பான வழக்குகளை மறு ஆய்வு செய்யும்போது அது சம்பந்தமாக விரிவடைந்த அமர்வுக்கு பரிந்துரைக்க முடியுமா என்பது பற்றிய விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் ஏ போப்டே தலைமையிலான 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த விசாரணையை நடத்தி வருகிறது. பாலி எஸ் நாரிமன், கபில் சிபல், ராஜீவ் தவான் உள்ளிட்ட மூத்த நீதிபதிகள் கடந்த 3 தேதி இந்த பிரச்சினையை உச்சநீதிமன்றத்தில் எழுப்பினார்கள்.